السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين ما بعد أنبركني سهودر سهودري غلاء باسدر كنية تايمار غلاء سهودري غلاء اللهم الله الله من الله ديار غلاء الله من على برم كربي அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய சிறப்புக்குரிய அவன் படைக்கப்பட்ட நாளிலே சிறந்த நாள் யோமுல் ஜும்ஆ என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறை இல்லங்கள் திறக்கப்பட்டு விரைவாக ஜும்ஆவுடைய தொழுகைகள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் நடைபெறுவதற்கும் எல்லா பிரச்சனைகளும் சூழலும் சரியாகுவதற்கும் இந்த நாளிலே அதிகமாக நாம் பிரார்த்திப்போம். இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் என்கிற தொடர் தலைப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏர்வாடி முஸ்லீம் ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் நாம் கலந்து பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, குணநலன்களை சீர் செய்ய வேண்டும், பண்பு நலன்களை சரி செய்வதற்குத்தான் இறை தூதர்களுடைய வருகை என்பதை நாம் விளங்கினோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் யமனை நோக்கி செல்கிற போது என்னை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்ட கடைசி ஆஹிரு மா அவுசானி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு செய்த உபதேசத்திலே கடைசியான உபதேசம் என்னவென்றால், யா முஆத் ஓ முஆதே, உன்னுடைய குணத்தை அழகாக்கிக்கொள். அஹ்சின் ஹுலுக்கக லின்னாஸ், அஹ்சின் ஹுலுக்கக லின்னாஸ், உன்னுடைய குணத்தை உன்னுடைய பண்பை நீ அழகாக்கிக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உபதேசம் செய்தார்கள். இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதனால்தான் இந்த குணநலன்களை நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாகவே நாம் துஆவில் கூட நாம் பிரார்த்தனை புரிகிறோம். தக்பீரை கட்டியவுடன் அல்லாஹும பாயித் பைனி ஓ பைன ஹத்தாயாய என்கிற துவாவை நாம் ஓதுகிறோம். அதே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தக்பீர் கட்டியவுடன் வஜ்ஜஹத்து வஜீஹல் இல்லதி ஃபத்ர சமாவாத் என்கிற நீண்ட ஒரு துவாவை நாம் சுருக்கமாகத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீண்ட துவாவே வருகிறது. அந்த நீண்ட துவாவினுடைய வஜ்ஜஹத்துடைய கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துவா கேட்பார்கள், வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாக்கி لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வஜ்ஜகத்துங்கிற துவாவிலே சேர்த்து வரும். யா அல்லா, வஹ்தினி, எனக்கு நல்ல குணத்தின் பக்கம் நற்குணத்தின் பால் எனக்கு வழிகாட்டுவாயாக. உன்னை தவிர யாரும் அந்த நற்குணத்தை நோக்கி வழிகாட்ட முடியாது. யா அல்லா, தீய குணங்களை விட்டும் என்னை நீ காப்பாயாக. உன்னை தவிர யாரும் தீய குணங்களை விட்டும் என்னை காக்க முடியாது என்று அபூ நஸ்ஈயுடைய 887வது ஹதீஸிலே அலி ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய சஹியான செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த துவா நஸ்ஈயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தொழுகையினுடைய ஆரம்ப கட்ட தொழுகையுடைய துவாவிலேயே என்ன வருகிறது, நற்குணத்துக்கு வழிகாட்டு, கெட்ட குணத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு ரஹ்மான் என்று தான் நாம் துவா செய்கிறோம். இந்த குணங்களினுடைய தீமைகளை பற்றி தான் நாம் இரண்டு நாட்களாக பார்த்து வருகிறோம். அதில் புறம் என்ற ஒன்றை நாம் குறித்து கேள்விப்பட்டு வருகிறோம். இந்த புறத்திற்கான மிக முக்கியமான அவசியமான முதல் காரணமாக அமைவது எது, நாக்கு. இந்த நாவை குறித்தும் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு வசியத்தை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்நாளில் உங்களுக்கு பின்பு அப்படிப்பட்ட ஒரு வசியத்தை நான் வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு உபதேசத்தை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு ஒரு தோழர் வந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வானுங்க, ஃபக்குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகின், அல்லாஹ்வே நான் நம்பிக்கை கொண்டேன் என்று நீ சொல், அதில் நீ பின்பு உறுதியாக இரு. அப்போ ஈமான் கொண்டேன் என்று நீ சொல்லி அதில் என்னவாயிரு, உறுதியாக இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வசியத் செய்வார்கள். அந்த தோழர் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுவது என்ன, இதற்கு அடுத்து எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபதேசத்திலே
நீங்கள் என் விஷயத்தில் அதிகமாக பயப்படக்கூடிய விடயம் என்ன? எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபதேசத்தில் அடுத்து எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உபதேசமாக இருக்கும்? நான் எந்த விஷயத்தில் சரியாக நடக்க வேண்டும் என்று எனக்கு உபதேசிக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நாவை குறித்து எச்சரித்தார்கள். இதை நீ சரியாக நீ தெளிவுபடுத்திக்கொள், நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள். அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வே நான் நம்பிக்கை கொண்டேன், நான் அதில் உறுதியாக இருந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அக்கீதாவுக்கு பின்பு வர வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன? நாக்கு. இஸ்திகாமத் என்ற உறுதித்தன்மைக்கு பின்பு வர வேண்டிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடுத்த கட்ட பாடம் எது? இந்த நாவு. இதை சரி செய்தால்தான் ஈமான் உறுதியாகும். இதை சரி செய்யால்தான் இஸ்திகாமத் என்ற பெயருக்கு அந்த படிப்புக்கும் பாடத்துக்கும் சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அப்போ உறுதித்தன்மையோடு நான் இருக்கிறேன், நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், நான் அகீதாவில் சரியான ஆளாக இருக்கிறேன், நான் இஸ்திகாமத்தில் தெளிவாக இருக்கிறேன், நான் எந்த விடயத்திலும் எதையும் நான் சார்ந்திருக்க மாட்டேன், அல்லாகவே சார்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் எல்லாம், அந்த மக்களாகிய நம் அனைவருக்குமே ரசூல் சொல்கிறார்கள், நீ இஸ்திகாமத்தில் இரு, ஈமான் கொண்டேன்னு சொல்லு, அதுக்கடுத்து நீ பேண வேண்டியது எது? இந்த நாவு என்று எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் அதிசிலே பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த புறம் என்ற செய்தியைத்தான் நான் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். இந்த புறத்தின் மூலம் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சோதனைகள் என்ன? இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் புரியாமல் நாம் சர்வ சாதாரணமாக கடந்து போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு செய்தியை, அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானி, ஓ தங்கள் நாவை கொண்டு மட்டுமே ஈமான் கொண்டிருக்கிற கூட்டமே, வலம் யதுகுலில் ஈமானு கல்பா, உள்ளத்தில் ஈமான் நுழையாமல் வெறும் நாவினால் மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிற என் கூட்டமே, எப்படி சொல்றாங்க பாருங்க, நாக்குனால மட்டும்தான் ஈமான் கொண்டிருக்கீங்க, எது வரல, உங்க கல்புக்குள்ள ஈமான் நுழையல. அப்ப உள்ளத்துக்குள் ஈமான் நுழையாமல் நாவை மட்டும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற கூட்டமே அப்படி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிக்கிறார்கள், லா தஅதாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள். அதான் சொல்றாங்க, நீங்கள் முஸ்லிம்களை குறித்து புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவராதஹும், வலா தத்தபிஉ அவராதஹும், அவர்களுடைய குறைகளை நீங்கள் செய்யாதீர்கள், பின்தொடராதீர்கள். ஒருத்தனுடைய குறையை நீங்கள் பின்தொடர்ந்து, அந்த மூமின்களுடைய குறையை நீங்கள் பின்தொடர்ந்து செல்லாதீர்கள். ஃபைன்னஹு, நல்ல புரிந்து கொள், நிச்சயமாக மனித்தப அவராதிஹிம், யார் எவருடைய குறையை பின்பற்றுகிறார்களோ, யாருடைய குறையை அவன் பின்பற்றி பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கானோ, ஒருத்தன் குறையா அவன் குறையை நோக்கி எவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்களோ அவனுக்கு பின்னால், யத்தபிஉல்லாஹு அவரதஹு, அவன் குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிச்சிருவான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, ஒருவன்கிட்ட என்ன குறை இருக்கு, என்ன ஓட்டை இருக்குன்னு அவனை பின்னாடி பின்னாடியே குத்திக்கிட்டே போகாதீங்க. அப்படி அவனை நீங்கள் குறையை தேடி தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒருவனுடைய குறையை நீங்கள் பின்தொடர்ந்து தேடி சென்றால் உங்கள் குறையை அல்லாஹ் என்ன செய்வான், பின்தொடர்வான், தேடி வருவான். ஒமை எத்தபி இல்லாஹு அவுரதா அவுரதஹு, எவனுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பித்து விட்டானோ, யஃப்லஹு ஃபீ பைத்திஹி, அல்லாஹு அக்பர், அவனுடைய வீட்டில் வைத்து அவன் செய்யக்கூடிய குறைகளை எல்லாம் அல்லாஹ் நினைச்சுவான், பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்திடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எதை ரகசியமா நீ நினைக்கிறியோ, எதை நீ வீட்டுக்குள்ள செய்கிறியோ, எதை வீட்டுக்குள்ள நீ ரகசியமாக சில குற்றங்களை யாருக்கும் தெரியாதுன்னு செய்கிறியோ, எவன் நம்மளை பார்க்க போறான்னு நினைச்சிங்களோ, அந்த வீட்டில் செய்யக்கூடிய அவனுடைய தவறுகளை அல்லாஹ் என்ன செய்வான், வெளியில கொண்டு வந்து கேவலப்படுத்தி விடுவான், பகிரங்கப்படுத்தி விடுவான். எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், எவருடைய அந்த குறைகளையும் தேடி திரியாதீர்கள். ஒரு முஸ்லிமை, லா தஅதாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை குறை புறம் பேசி திரியாதீர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எச்சரிக்கையான விருத்தை. இதை ரஹ்மாவி அஹமத் பின் ஹம்பல் அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். பாசத்திற்குரியவர்களே, புறம் பேசுவது என்பது தவறு. அப்போ ஒருவருடைய குறையை நாம் பின்தொடர்ந்து செல்வதும் ஒரு தவறு. அதான் ஒருத்தனுடைய குறையை பின்தொடர்ந்து செல்றதுனால தான் என்ன ஏற்படுது, அந்த புறமே வருது. பாருங்களேன், சமுதாயத்தில் சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது, குடும்பங்களில் சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே புறம் பேசுகிறான், கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி, சகோதரர்கள் சகோதரிகளை பற்றி, மாமா மாமியை பற்றி, மாமியா மருமாவை பற்றி, மருமவ மாமியாவை பற்றி, எல்லாம் வீட்டுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே ஃபித்னா, குடும்பங்களுக்குள்ளே குறை, குடும்பங்களுக்குள்ளே என்ன செய்வது, குறையை தேடி புறம் பேசுதல். அது அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள பேசுறதுல குடும்பம் சீரழியுது. பார்க்குறோம், சகோதரத்துவ உறவுகளுக்கு மத்தியில் என்னை குழப்பம் ஏற்படுது, இரத்த பாச பந்தத்துக்குள்ள இன்னைக்கு குழப்பங்கள் ஏற்படுது. இந்த புறத்தினால ஒரு நண்பர் நண்பருக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த புறத்தினால் நண்பருக்கு மத்தியில் நீண்ட விரிசல் ஏற்படுது, பெரிய குழப்பம் ஏற்படுகிறது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நட்பெல்லாம் குறைஞ்சி போயிடுது. இந்த நாக்கை வச்சு பேசக்கூடிய இந்த புறத்தினால நீண்ட காலத்துக்கு பகையாக போயிடுது. நீண்ட காலத்துக்கு பகையாயிடுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு புறத்தினால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. நம்ம பார்க்குறோம் ஜமாத்துகளுக்கு மத்தியில் இந்த இயக்கங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய குறைகளை பாருங்கள். புறம் பேசுறது, அவனை இவனை பற்றி, இவர் அவரை பற்றி, அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேசுறது, இப்படி ஒரு குறை, இந்த குறை பேசி புறம் பேசுறதுடைய நிலைமை பிளவுகள் ஏற்படுது. குடும்பங்களில், நண்பர்களுக்கு மத்தியில், இயக்கங்களுக்கு மத்தியில், ஜமாத்துக்கு மத்தியில், ஒரு சகோதரத்துவமான நட்புகளுக்கு மத்தியில் அது பிளவு ஏற்பட்டு பலகீனமாகுது. இந்த உம்மத்து பலகீனம் அடையுது. பலகீனம் அடைஞ்சதுக்கப்புறம் யார் வர்றா? வேற ஒருத்தர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான். நமக்கு மத்தியில் நாம் தீர்க்க வேண்டிய விடயங்களை சரியாக தீர்க்காதனால இன்னொருத்தர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அது மத்தியில் உட்காந்து பேசி பிணக்கங்களை இன்னும் கூட்டி அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப சர்வ சாதாரணமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிற இந்த புறம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசாமல் இருந்து ஒதுங்கிடணும்னு நினைக்க முடியலை, பேசித்தான் ஆகணும். எப்படியாவது ஒரு மெசேஜ் கிடச்சிட்டு அந்த மெசேஜ் எப்படியாவது ஒருத்தன் சொல்லணும், அதை பற்றி அவனை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்கிற லெவலுக்கு வந்துட்டான் இன்றைக்கி மனுஷன். எப்படியாவது வண்டி எடுத்து, பைக் எடுத்து, பஸ், காரை பிடிச்சாவது அடுத்தவரை பற்றி என்ன செஞ்சிடணும், இந்த மெசேஜ் இன்றைக்கி சொல்லி ஆகணும். இந்த காரை பிடிச்சாவது, வண்டியை பிடிச்சாவது இன்றைக்கி அவனை பற்றி ஒரு மெசேஜ் கிடச்சிருச்சு, அந்த மெசேஜை போய் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடணும், அங்கே போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அந்த புறம் பேசுவதற்கென்று பயணப்பட்டு போகிற அளவுக்கு இது ஒரு சைக்கோ மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய நோய், நல்லா புரிஞ்சுங்க. எப்படி சைக்கோன்னு சொல்கிறேன், இது பேசாட்ட செத்துருவான். அடுத்தவனை பற்றி புறம் பேசுகிறேன்னா அவனால் இருக்க முடியாது. இது அவனுக்கு ஒரு நோய், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பம் ஆகிப்போச்சு. அதை பேசி முடிக்கலை இன்றைக்கி, அதை சரியாக யார்ட்டையாக கொண்டு போய் இந்த மேட்டரை ஒப்படைக்கலைன்னா இன்றைக்கி அவன் தலை வெடிச்சிரும். சிலவங்க பாருங்களேன் சொல்லுவான், ஒருத்தரை பற்றி மெசேஜ் இருக்குது, வேண்டாம் சொல்ல விரும்பலை, சொல்ல வாய் திறந்தாச்சு, வாயை திறந்தாச்சு, ஒருத்தனை பற்றி மெசேஜ் இருக்குது, அவனை பற்றி சொல்ல தான் நினச்சேன், ஒரு மேட்டர் இருக்குது, எதுக்கு போட்டு வம்பு, அதான் வாய் வரை வந்துருச்சே, வெளியே சொல்லிடுறப்பா அப்படி யோக கேட்குறது. உடனே அவங்க அப்படியா, நீ சொல்கிற, நீ கேட்குற, அதனால் நான் சொல்லாமல் இருக்க தப்பு இல்லை, நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ கேட்டதுனால சொல்கிறேன். எப்படி பண்ணுறது தப்பு, மிகப்பெரிய பாவம். பாவம் என்று சொல்லப்பட்ட புறத்தை எப்படியாவது அதை செய்யணும் சொல்லணுங்கிற லெவலுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தனை பற்றி ஒரு மேட்ரு இருக்குது, அந்த மேட்ரை நான் சொல்லாமல் போயிடுறேன்னு நினச்சா கூட நீ வந்துட்டல சொல்லு, சொல்லிட்டு போ, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு, அதை விரும்பக்கூடிய, அதை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த கேடு ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு. நல்லா பாதுகாக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னா ஒருத்தரை பற்றி ஒரு மெசேஜை ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் ஊர் ஃபுல்லாக பரவணுன்னா ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும், அல்ல ஒரு லேடிகிட்ட சொன்னால் போதும். இன்றைக்கி அப்படி இருக்குது நிலமை. அவன் யார், அப்படி பேரை வச்சுருக்கான், ஆல் இண்டியா ரேடியோ. எப்படி அவன் ஆல் இண்டியா ரேடியோ, அவங்கள்ட்ட சொன்னால் போதும், மெசேஜ் ஊர் முழுக்க பரவி எங்கேயாவது உலகம் முழுக்க போயிடும். அவன்கிட்ட மெசேஜை சொல்லிட்டோம்ல பா, முடிஞ்சது. அவன் பார்த்துக்குருவான், மித்த மெசேஜெல்லாம் அவன் பார்த்துக்குருவான், மித்ததெல்லாம் அவன் பார்த்துக்குருவான். நமக்கு எதுக்கு அந்த ஒருத்தம் போது ஒட்டுமொத்த ஊருக்கும் ஃபசாத பரப்புறதுக்கு, அந்த ஒருத்தம் போது ஒட்டுமொத்த ஊர்லேயும் தீய வச்சு கலவரத்தை ஏற்படுத்துறது அந்த ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும், அவன் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு பெருமையாக அந்த ஒரு மெசேஜை பரப்புறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதை கேட்டு பரப்புறதுல அவனும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறான். ஆனால் இந்த பாவத்தை தெரியாமலே செஞ்சுட்டுருக்குறோம், அதான் பெரிய தவறு. என்னென்னா புறம் பேசுகிறவர்கள், இந்த மாதிரிப்பட்ட கோல் சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய குற்றம், தெரியாமலே பரப்பப்படுது. அதனுடைய பாதிப்பு, அதனுடைய பாரதூரம் என்ன, அதனுடைய கனப்பரிமாணம் என்ன, அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அது எந்த மாதிரி சூழலை போய் தாக்கும், அதனால் அவன் கண்ணியம் போகும், அதனால் அவன் குடும்பம் பாதிக்கும், அதனால் அவனுடைய வியாபாரம் பாதிக்கும். வியாபாரத்துலேயும் கோல், புறம் வியாபாரத்துலேயும் பிரச்சனை. ஒருத்தனுடைய அந்த முன்னேற்றத்தை கெடுக்கிற மாதிரி புறம், ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு புறம், நல்லா சந்தோஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தானா என்ன, ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காவில் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நிற்கணும், நோண்டி விட்டு ஒரு தீயை பற்ற வச்சுருது, முடிஞ்சு போச்சு, அது அப்படியே அங்கே தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இவங்க அசாதாரணமாக வந்துடுவாங்க. இப்படி நடக்கக்கூடிய மிகச்சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்தில் பரவி விட்டிருக்கக்கூடிய மாபெரும் வைரஸாக இந்த புறம், இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய கிருமி, இந்த புறம் சொல்வது, கோல் சொல்வது, அவதூறு சொல்கிறது, இதை முதல்ல தடுத்துக்கங்க. இதை நம்ம தடுத்துக் கொள்வோம். உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்மளும் நம்ம சரியாக இருந்துக்கணுங்கிற உணர்வோடு தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகப்படியான இந்த குழப்பம் எங்கே ஏற்படுது, நிசா, பெண்களிடம், பெண்களிடம் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தயவு செய்து அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது, வைலுல்லி குல்லி ஹுமசத்தின் லுமசா, குறை சொல்லி புறம் பேசி திரிகிற ஒவ்வொருவருக்கும் கேடுன்ட்டான் அல்லாஹ். இந்த வயலுங்கிற வார்த்தைக்கு அரபியில் தஃப்சீர் இமாம்கள் அல் ஜஹன்னம், என்னது நரகங்கிறான் அல்ல, அதுக்கு விளக்கம் என்ன, வயல் கேடுன்னா என்ன, நரகம், ஒவ்வொருவருக்கும் கேடு. நல்ல பேச்சு பேசுங்க, கலிமத்தும் தொய்யிபா சதக்கா, நல்ல வார்த்தை ஒரு தர்மம், முடிஞ்சு போச்சு, நல்ல வார்த்தையை சொல்வது தர்மம், அல்ஹம்துலில்லாஹ்.
மாஷாலா எவ்வளோ பெரிய வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறது தர்மம். அப்போ நல்ல வார்த்தை சொல்லிட்டு எம்பாட்டுக்கு போயிடலாமே, இது எவ்வளோ பெரிய சிறப்பு என்கிற உணர்வுக்கு நாம் வந்துவிட வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குறை பேசி புறம் பேசி தெரியக்கூடியவர்களுக்கு கேடு என்பதை ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு நாம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உடலில் ஒருவரை பற்றி ஒருவரை தாழ்த்து பேசுவது, ஒருவரை ஒருவர் லா இஸ்கர் யா யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆன்ல அதே சூரா ஹுஜராத். சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உடல் இயக்கம் சார்ந்த, தனிநபருடைய ஒழுக்கம் சார்ந்த, நம்முடைய யதார்த்தமான ஒழுக்கவியல் சார்ந்த சூழலை ஒருவன் சரி செய்வதற்கு, தஸ்கியா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தேவை என்றால், தயவு செய்து இந்த உம்மத்து அனைவரும் எதை படிங்க, சூரா அல் ஹுஜராத்தை படிங்க. சூரத்துல் ஹுஜராத் என்ப ஒரு சூரா அவ்வளவு ஒழுக்கம் சார்ந்த, தனி மனிதனுடைய சிந்தனை சார்ந்த, அவனுடைய பண்பியலை, அவன் பண்பை சரிப்படுத்தக்கூடிய நிகழ்வை ஒவ்வொன்றும் அல்லாஹ் துண்டு துண்டா வைக்கிறான் அந்த சூரா ஹுஜராத் முழுக்க. குடும்பவியல் சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு ஆன்மீக ரீதியான குடும்பத்தை தயார்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், சூரா அந்நூர் எத்தனை அத்தியாயம், சூரா அந்நூர் 24வது அத்தியாயம், சூரா அந்நூரை படிங்க. இந்த ரெண்டு மிக முக்கியமான சூரா. ஒருவன் தனிமையில் தன்னை சரிப்படுத்துவதற்கு ஹுஜராத், குடும்ப ரீதியான தன்னை சரி செய்வதற்கு சூரா நூர். இது ரொம்ப முக்கியமாக இமாம்கள் இதை பதிவு செய்கிறாங்க, இந்த ரெண்டு சூறாவை. ஏன்னா இதில் அவ்வளவு விதமான உபதேசங்கள், எக்கச்சக்கமான கருத்துக்களை இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆக அதே ஹுஜராத்தில் தான் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹரு கவுமுன் மின் கவுமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தார் நினைச்சாதீங்க, நினைச்சாதீங்க, இழிவா தாழ்வா கருதாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் தாழ்வா கருதாதீங்க அவங்கள. நீங்க நினைக்கிற நினைப்பு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் அழகாக பேசுவான், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை என்ன செய்து விட வேண்டாம், என்ன செய்து விட வேண்டாம், கேவலமாக ரொம்ப கீழாக ரொம்ப அவர்களை தாழ்வாக நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், யாரும் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யாதீங்க. யஸ்கர்னா பரிகாசம் செய்யாதீங்க, எந்த ஆணும் எந்த ஆணையும் பரிகாசம் செய்யாதீங்க, எந்த பெண்ணும் எந்த பெண்ணை என்ன செய்யாதீங்க, பரிகாசம் செய்யாதீர்கள். இப்படி பரிகாசம் செய்வது என்பது அசா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நீங்கள் யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அப்படிதானே, அவர்கள் யாரு உங்களை விட அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க ரொம்ப அவங்கள நம்ம கேவலப்படுத்துகிறோம், அவங்கள நம்ம அசிங்கப்படுத்துகிறேன்னு நினச்சி பார்த்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். பரிகாசம் செய்யக்கூடிய உங்கள் நீங்கள் உங்களை விட பரிகாசம் செய்யப்படக்கூடிய அவர் ரொம்ப சிறந்தவராக இருப்பார். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக இருப்பான், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு எக்கச்சக்கமான குறைகளை பேசுகிறோம், உடல் சார்ந்த பரிகாசங்களை பார்க்குறோம், ஆள் கொஞ்சம் நோஞ்சாம், ஆள் கொஞ்சம் சரியில்லை, கண்ணு தெரியாதுன்னா கண்ணு தெரியாத குருடு, அவர் இல்லாத நேரங்களில் உடல் சார்ந்த எத்தனையோ குறைகள் இன்றைக்கி பேசுகிறோம். அவரை பற்றிய விளங்கா ஒரு ஒன்றுக்கும் சரியில்லாத விளங்காதவர் அப்படிங்கிறது, மார்க்கம் சார்ந்தது அவன் ஒரு முனாஃபிக்கு அதுவும் குறை தானே, அவன் ஒரு காஃபிரு, அவன் ஒரு நயவஞ்சகன், அவன்கிட்ட என்ன மார்க்கம் இருக்குது, அவன் விளங்காதவன், அவன் தப்பானவன், அவனுக்கு எந்த விதத்துலேயும் அவன் வந்து சரியான ஆள் கிடையாது, அவன் வீணாக போனவன், இப்படி அதாவது மார்க்கம் சார்ந்து ஃபத்வா கொடுத்துறது, இதுவும் புறத்தில் வருது. உடல் சார்ந்து ஆள் வந்து அவனுடைய அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளுடைய குறைகளை வைத்து, கொஞ்சம் ஆள் பலகீனமாக இருந்தான் வைங்களேன் நோஞ்சான்றது, ஆள் கொஞ்சம் பார்க்கவே சரியில்லையா, ஒன்றும் ஆள் ஒன்றும் சரி வர மாட்டானே அப்படின்னு ஊரில் அப்படி பரப்பிடுறது. இப்படியான பழக்க வழக்கங்களை மனிதனுடைய நேரடி பார்வையான உடல் பார்த்து, சரியா அவனுடைய மார்க்கம் பார்த்து, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து புறம் பேசுறது. மூணாவது ஒன்று இருக்குது, உள்ளம் சார்ந்து, அது என்னது, நினைக்கிறது. உள்ளம் சார்ந்த புறம் என்ன, ஒருத்தரை பற்றி நீங்கள் இமேஜிங் கற்பனை பண்ணிடுறது, அவன் ஆள் அப்படித்தான் மனசில் நினச்சிடுது, ஒன்றுக்கும் சரி கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எவ்வளோ விஷயங்களை பார்த்தாச்சு, ஆள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் இல்லை. ஆமாம், நீங்கள் தான் சொல்லுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளம் சார்ந்து புறத்தையும் நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி ஒருவரை அவர் ஆள் கொஞ்சம் ஒரு ரெண்டு விதமான லெவலில் பேசுவாப்பில், நேரடியாக பேச மாட்டார், இஷ்டத்துக்கு ஏதாவது அப்படின்னு ஒருவரை பற்றிய கருத்தை நாம் கல்புக்குள்ளே நினைத்து நாமளாகவே அதை எழுதுவது அல்லது இன்றைக்கு மனதில் நினைப்பது, உள்ளம் சார்ந்த அந்த எண்ணங்கள் ரொம்ப கவனமாக இன்றைக்கி அதிகமாக போயிடுச்சு. இந்த ஃபித்னா, இந்த புறம் சார்ந்த விடயத்திற்கான அத்தியாவசியமான நோய் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, உள்ளத்திலிருந்து. என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இய்யாக்கும் வல்லன்ன ஃபஇன்ன லன்ன அக்தபுல் ஹதீஸ், நான் உங்களை என்ன செய்கிறேன், அதிகமான அதாவது ஆதாரம் இல்லாத எண்ணங்களை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஆதாரம் இல்லாத தீய எண்ணங்களை கொண்டு கற்பனை கொண்டு உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏனென்றால் நீங்கள் எண்ணக்கூடிய அதிகமான எண்ணங்கள் என்னவாக இருக்குது, பொய்யாக இருக்குது.
அதான் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஒருவரை பற்றி நீங்க என்ன கூடி எண்ணம் இருக்கு பாருங்க, நீங்க அது வந்து கற்பனையிலும் கற்பனை, சந்தேகப்படுற அனைத்தும் பொய்யா இருக்குது. எனவே ஆதாரம் இல்லாம யாரையும் சந்தேகப்படாதீங்க, கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க. அது அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க, துருவி துருவி அவர்களை ஆராயாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் அந்த தொற்று ஹதீஸிலே, அவருடைய அந்தரங்கத்தை கிளறாதீர்கள், ஒருவருடைய அந்தரங்கத்தை பற்றி ஆராயாதீர்கள். நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பிறர் வீழ வேண்டும் என்று நீங்கள் நினைச்சாதீங்க, வேலை செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸு வேணும்னா வீட்டில் உட்காந்து இந்த சொன்ன வார்த்தை அப்படியே முஸ்லீமில் இருக்கான்னு பாருங்க. 5006 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பிறர் வீழ வேண்டும் என்று ஒரு காலம் நினைச்சாதீங்க, அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். பிறர் வீழ வேண்டும் என்று போட்டியிட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படி சொல்றாங்க. பிறர் வீழ வேண்டும் என்று போட்டியிட்டுக் கொள்ளாதீர்கள். அடுத்து ஒலா தஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். ஒலா தபாவது, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பிணங்கி கொள்ளாதீர்கள். ஒகூனு இபாதல்லாஹ் இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியாராக அவனுடைய உற்ற சகோதரனாக மாறிக்கொள்ளுங்கள். 5006 ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். சொன்னால் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பிறரை வீழ்த்துவதற்கு போட்டி போட்டு கொள்ளாதீர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துருவி துருவி ஆராயாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள், ஒருவரை பற்றி அந்தரங்கத்தை கிளறாதீர்கள், ஆராயாதீர்கள். சகோதரனா மாறுங்க. முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சந்தேகப்படக்கூடிய எண்ணங்களை நான் எச்சரிக்கிறேன், அதுதான் அதிகமான பொய்யை கொண்டு வருது. அதுதான் அக்தபுல் ஹதீஸ், அதிகமான பொய், பெரும் பொய்யை சந்தேகப்படுறது கொண்டு வருது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான காரணம். இந்த புறம் பேசக்கூடிய கூட்டமெல்லாம் என்னது அதிகமா, உள்ளம் சார்ந்து இருக்கக்கூடிய நோயிலிருந்து முதல்ல வெளியே வரணும். இந்த உள்ள நினைக்கிது பாருங்க, அப்படித்தான் அந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு கல்புக்கு நினைக்கிறதுக்கு பாருங்க, அந்த நினைக்கிற நினைப்பு மிகப்பெரிய குற்றத்தை கொண்டு போயிருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனை ஏன் இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கிறேன் என்று சொன்னால், இது சர்வ சாதாரணமாக, இதை ரொம்ப பொதுபோக்காக இன்றைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அச்சுறுத்தியிருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள், ஒருவரை ஒருவர் கேவலமாக கருதாதீர்கள். எந்த ஆணும் எந்த ஆணையும், எந்த ஒலா நிசா மின் நிசாயின் அசா யக்குன்ன ஹைரம் மின் ஹுன்ன, எந்த பெண்ணும் எந்த ஒரு பெண்ணையும் இழிவாக, ரொம்ப கீழாக, மோசமாக கருதாதீர்கள், தாழ்வாக நினைக்காதீங்க, பரிகாசம் செய்யாதீங்க. இதெல்லாம் குரான் சொல்லக்கூடிய சட்டம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஒருவரை பணத்தை வைத்து, ஒருவருடைய அந்தஸ்தை வைத்து, ஒருவருடைய அந்த உடை நடை பாவனைகளை வைத்து, ஒருவருடைய குடும்ப பாரம்பரியத்தை வைத்து, ஒருவருடைய சொத்துக்களை வைத்து, ஒருவருடைய பதம் பதவிகளை வைத்து ரொம்ப கீழாக நினைக்கிறது, ஒருவரை பார்த்து அப்படி இலக்காரமாக பார்க்கறது, அவர் அப்படி ரொம்ப தள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் முதல்ல தூக்கி வீசுங்க. முதல்ல இந்த முசீபத்தை முதல்ல இழுத்து மூடுங்க. நோன்பு வச்சுக்கிட்டு இந்த காலத்திலே இந்த ஃபித்னாவை, இந்த அசிங்கத்தை முதல்ல என் உள்ளத்திலிருந்து, என் சிந்தனையிலிருந்து, என் கல்விலிருந்து நான் தொடச்சிருவேன் என்ற எண்ணத்தை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லோரையும் ஒரே மாதிரி நினைப்போம், எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், எல்லாரும் அரவணைப்போம், எல்லாருடைய அன்பாக இருப்போம். யாருக்கும் நான் நினைச்ச கருப்பேன் வெள்ளை இந்த பாகுபாடு இஸ்லாம் காட்டலை. அதே மாதிரி உறவுகள் பேணப்படுவதற்கு குடும்பம் சொந்தம், அவருடைய பணபலம், அவருடைய சொத்து சுகங்களை வைத்து உறவுகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, பாகுபாடு பார்க்கவில்லை. அவன் மூமின், சகோதரர் என்ற உறவை காட்ட சொல்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹ், அபூதர் ரிஃபானி ரலியல்லாஹ் கேள்விப்பட்டிருப்போம். அபூதர் ரலியல்லாஹ் ஒரு பேச்சில் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு பிலால் பார்த்து எபுன சவுதா, கருப்பனின் மகனே அப்படின்ட்டாங்க, ஒரு கருப்பியின் மகனேன்ட்டாங்க. எப்படி இருக்கும் இந்த வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை. பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யார், அபூதர் ஹிஃபாரி, அவர் ஹிஃபாரி என்ற ஒரு மிகப்பெரிய கோத்திரத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். இவங்க யார், பிலால் ரலியல்லாஹ், கருப்பு இனத்தை சார்ந்தவனா, அவங்க வந்து ஒரு அபிசீனிய, ஒரு அடிமை. ஆமாம், யார், உமையாவுக்கு அடிமையாக இருந்த ஒரு சாதாரண ஒரு அடிமை தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவருக்குண்டான சிறப்பு தனி, அவர் சோனத்திற்கே சுபச்சை சொல்லப்பட்டவங்க. முஅத்தீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மஸ்ஜித் நபவிக்கு முஅத்தீன் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்தவர். அவருடைய வரலாறை படிக்கிறாங்க, அவ்வளோ நீளமாக இருக்கும். ஆனால் பேச்சுவாக்கில் என்ன பண்ணிட்டாங்க, எபன சவுதா, என்ன அர்த்தம், கருப்பியின் மகன் தானே நீ அப்படின்ட்டாங்க. மிகப்பெரிய வருத்தத்தோடு யார் போகிறா இந்த மெசேஜை கொண்டுட்டு, பிலால் ரலியல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. யா ரசூலல்லா, பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் அபூதரும், திடீர்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அபூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்டு சொல்றாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறாங்க பாருங்க, நீ வந்து இன்னும் இந்த ஜாஹிலியாவுடைய இந்த வார்த்தை இன்னும் விடலையா, எப்படி ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கம் இன்னும் உன்னிடமிருந்து போகவில்லையா, இன்ன கையும் ஜாஹிலியா,
ஜாஹிலியா உடைய கேடுகட்ட அந்த அறியாமை கால பழக்க வழக்கம் இன்னைக்கு உன்னிடம் இருக்கிறதா அபூதரே? அல்லாஹ்வை அஞ்சுக்கொள். கடுமையா எச்சரிக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையை அவங்க ரசூலுல்லாஹ் கொடுத்ததோட ரொம்ப தன்னை நொந்துக்கிட்டாங்க. யாரு? அபூதர் ரலியல்லாஹ். தன்னை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்ட பிலால் ரலியல்லாஹ்ட்ட. இன்னும் சில ரிவாயத்தில் வருது, ஆதாரப்பூர்வமாக நம்ம கவனிக்க முடியல. இன்னைக்கு தான் அந்த செய்தியை பார்த்தேன். ஒரு டக்குன்னு என்ன சொல்றாங்க, ஒரு தடவை என் பிடரியை நான் காட்டுறேன் அபூதரே பிலாலே, நடு ரோட்டில் வச்சு தெருவில் வைத்து என்னுடைய பிடரியை நான் காட்டுகிறேன், உன் காலை கொண்டு இந்த அபூதருடைய பிடரியை நீ மிதி, காலை வை. அசிங்கமான ஒரு ஆளாக நான் ஆயிட்டேனே, எவ்வளோ கேவலமாக நான் உன்னை மதிச்சிட்டேன், இந்த காலை கொண்டு இந்த அபூதருடைய பிடரியில் வை என்று சொல்லப்பட்டதாகவும் ஒரு சில ரிவாயத்துகளை நம்ம பார்க்குறோம். ஆக அல்லாஹ் மிக அறிந்தவன் அந்த ரிவாயத்தை. ஆனால் ரொம்ப கவலைப்பட்டாங்க, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பேசிட்டோம், பெரிய மேட்ரா, கருப்புன்னு சொல்லிட்டோம், அவன் வருத்தப்பட்டா நமக்கு என்ன இருக்குது? அவன் வருத்தப்பட்டு அவன் போட்டும், அவன்கிட்ட நம்ம பின்னாடி போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் இல்லை. அதை உடனே தன்னை சரிதிருத்தி தன்னை மிக முக்கியமாக மிகப்பெரிய தவறாக நாம் செய்துவிட்டோம் என்ற நிகழ்வுக்கு யார் வர்றா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்படி செய்தியை பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் இந்த கேடுகட்ட இந்த செயலில் நம்ம முட்டு முதல்ல விலகணும். அடுத்து ஒன்று தான் என்னது, அந்நமீமா. அந்நமீமா என்பது என்ன? கோல் சொல்லுதல். அடுத்து என்னது, புறத்துக்கு அப்புறம் என்னது, கோல் சொல்லுதல். இதுவும் மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நமீமா அப்படிங்கிற வார்த்தை கோல். கோல் சொல்கிறவனுக்கு அரபியில் என்ன பேர்? நம்மாம். என்னது? நம்மாம். நம்மாம் என்றால் கோல் சொல்லக்கூடியவன். நமீமான அந்த செயல் கோல் அப்படிங்கிறது. இது குர்ஆன் எங்க வசனம் இருக்கு? இருக்கு. ஹம்மாஸின் மஷாயின் பினமீம், அவர்கள் குறை கூறி திரிபவர்கள். மஷாயின் பினமீம், கோல் சொல்லி கொண்டு திரிபவர்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் கலமில் 11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா அல்ல மக்காவுடைய ஹதீஸில் வருகிறது, ஒரு தோட்டத்தை ரசூலா கடக்கிறாங்க. அது கபருடைய இடம், மதீனாவிலோ இல்லை மக்காவிலோ ரிவாயத்து வருகிறது. ஒரு தோட்டத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஒரு கபர்கள் அடங்கப்பட்ட இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சொல்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹதீஸை, இந்த கபரில் வாசிகள் என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் திடீர் நிறுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த ஒரு உதிப்பை அந்த ஒரு வஹியை அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த ரெண்டு பேர் இப்போ வேதனை செய்யப்படுறாங்க இந்த கபரில். என்ன காரணம் தெரியுமா? இன்னஹுமா யுஅதிபானி வமா யுஅதிபானி கபீர், ரொம்ப பெரும் பாவத்துக்குலாம் அவங்க என்ன செய்யப்படலை, வேதனை செய்யப்படவில்லை. அதில் ஒருத்தர் என்ன செஞ்சார், தான் சிறுநீர் கழிக்கிற போது தன்னை என்ன செய்யலை, மறைத்து கொள்ளலை, வெட்ட வெளியில் எல்லோரும் பார்க்குற மாதிரியான இடத்துல என்ன செய்கிறாரு, பிறர் பார்த்து ஒதுங்க வேண்டிய இடத்துல அவர் ஒதுங்காமல் சிறுநீர் கழிக்கிற போது என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்சம் ஓப்பனாகவே வெளியில் தெரிகிற மாதிரியே என்ன செஞ்சிட்டாரு, அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிட்டார். அது ஒரு பாவம். இன்னொருவர் எம்ஷி பின் நமீமா என்ன செய்தார், கோல் சொல்லிக்கிட்டே திரிஞ்சார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் வேலையே என்னது, கோல் சொல்லிக்கிட்டே திரியறது. இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான விஷயம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாளையிலே கியாமத்து நாளையிலே மனிதர்களிலே ரொம்ப கேடு கட்டவர்கள் யார் என்றால், தில் வஜ்ஜிகைன். தில் வஜ்ஜிகைன் என்ன? தில் வஜ்ஜிகைன் என்ன அர்த்தம்? இருமுகத்துடையவர்கள். இருமுகத்துடையவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த தில் வஜ்ஜிகைன் அல்லது சிலர்கள்ட்ட இந்த முகத்தில் போவான், சிலர்கள்ட்ட இன்னொரு முகத்தில் போவோம். அந்த கோல் சொல்றவர்களுக்கு இது ஒரு வேலை. பார்த்துருப்பீங்க, இது என்ன இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், இது ஒரு இந்த 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 நோய் எப்படிப்பட்ட நோய், லி அன்ன ஹாலஹு கால் அல் முனாஃபிக். யாருடைய பண்பு? முனாஃபிக்குடைய பண்பு. கோல் சொல்றவன் நிறைய பேர் யாராயிடறான், நயவஞ்சத்துடைய தன்மைக்கு வந்துடுறான். ஒருத்தட்ட வரும்போது இப்படி ஒரு முகத்தில் போறது, சார் நீங்கள் நல்ல ஆள் தான், உங்களை பற்றி நாங்கள் சொல்ல முடியுமா, கொஞ்சம் தள்ளி போனோடனே அவன் மனுஷனா அப்படின்னு இன்னொருத்தட்ட பேசுறது பார்க்குறமா இல்லையா, எவ்வளோ பெரிய மோசம் பாருங்க. நேற்று கூட நம்ம பேசினோம்ல, நாலு பேர் உட்காந்து பேசினா, மூணு பேர் உட்காந்து பேசினா, மூணு பேரும் பேசிட்டு இருப்பான். அந்த மூணு பேர் சபையிலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு போனால் இந்த ரெண்டு பேர் யாரை பற்றி பேசுவான், அந்த எந்திரிச்சு போனோன்னு பற்றி பேசிகிட்டு இருப்பான். இது எவ்வளோ பெரிய கேடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது இன்றைக்கி சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப லைத்துகிற ரொம்ப சந்தோஷமாக அது இனிப்பாக அதை ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்வுக்கு அது இன்றைக்கி போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் மனிதர்களிலே கேடு கட்டவர்கள் யார் என்றால், ஒருவரை சந்திக்கிற போது ஒரு முகத்தோடு வருவான், இன்னொருவரை சந்திக்கிற போது இன்னொரு முகத்தோடு போவான். இது முனாஃபிக்குடைய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் பிறிதொரு ஹதீஸில், மன் கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா, எப்படி இந்த உலகத்தில் எவனுக்கு இரண்டு முகம் இந்த மாதிரி முகம் இருக்கிறதோ, கான லஹு யௌமல் கியாமத்தில் லிஸானானி மின் நார், நாளை மறுமையில் அவனுக்கு ரெண்டு முகம் இருந்துச்சு இல்லையா, நாளை மறுமையில் அவனுக்கு நெருப்பினானான ரெண்டு நாக்கும் இருக்குமா. ஏன் இந்த ரெண்டு முகத்தை வச்சு தான் இங்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறான், அங்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறான். அந்த பக்கம் போனால் அவர்களை பற்றி ஆள் சரியில்லைங்கிறது, கொஞ்சம் போனவுன்ன இந்த பேசுகிறவனை பற்றியே அவனும் ஆள் சரியில்லை அப்படிங்கிறது.
இப்ப இந்த ரெண்டு முகத்தை வச்சு பேசுறவர்கள் நாளை மறுமையிலே நெருப்பினாலான ரெண்டு நாக்கும் கொடுக்கப்படும். நஊது பில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுதான் அடுத்த கட்ட செய்தி. இந்த ஹீபத் புறம், இந்த நமீமா எது, இந்த கோல் சொல்லுவதல், இந்த இரண்டுமே அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க இல்லையா? அப்ப ரெண்டு பேர் கபர்ல வேதனை செய்யப்படுறது. ஒருத்தன் யாரு, முழுக்க போகும்போதும் வரும்போதும் அப்படியே புறம்ப சாரி கோல் சொல்லிக்கிட்டே, கோல் என்பது வேற புறம் என்பது வேற. இவன் கோல் சொல்லிக்கிட்டே தெரியுவான், அதான் தண்டனை. நம்ம என்ன நினைக்கிறோம், சிறுக்கு வைத்தால், விபச்சாரம் செய்தால், தண்டனை செய்தால், மற்ற வட்டி போன்ற பாவங்களுக்கு தண்டனை. கபூரில் வேதனை செய்யப்படுற வேதனை எது? நம்ம கபூரில் என்ன கேள்வி கேட்கப்படுது? மூணு கேள்வி கேட்கப்படுது. என்ன? மன் ரப்புக, வமா தீனுக, மாதா தக்குலு ஹாதர் ரஜூல், உன் மார்க்கம் என்ன, உன் ரப்பு யாரு, இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய், இந்த கேள்விகளை கேட்கப்படும். இப்படிதான் கபூரில் இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தண்டனை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வெளியில் உலகத்தில் வாழுகிற போது இன்னொருத்தனை பற்றி கோல் சொன்னால் கூட என்ன தண்டனை இருக்குது? கபூரில் தண்டனை இருக்குங்கிறது அதிக சொல்லப்படுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கையாக இருக்கணும். அகீதா விஷயத்தில் மட்டும், பெரும்பாவங்களில் மட்டுமல்ல, இதையும் பெரும்பாவங்களாக சேர்க்குறாங்களே இமாம்கள். இந்த நமீமத்தென்ற நம்மாம், இந்த புறம்பே கோல் சொல்லக்கூடியவனும் இந்த புறம்பேசுறவனுக்கும் இதுதான் கபரில் தண்டனை அப்படின்னு சொன்னால் கபருடைய வேதனைக்கே இது கொண்டு போதும்னா அப்போ எவ்வளோ ரொம்ப தெளிவாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கக்கூடிய நிகழ்வு முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்மள்கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது, கோல் கொண்டு வந்தால் கேட்கக்கூடாது. நாம் யாரை பற்றி நினச்சக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. மூணாவது, நாலு பேர் உட்கார்ந்துருக்கிற சபையில், மூணு பேர் உட்கார்ந்துருக்கிற சபையில் ஒருத்தன் கோல் சொன்னால் அந்த சபை விட்டு என்ன செஞ்சிடணும், முதல்ல என்ன செஞ்சிடணும், காலி பண்ணிடணும். ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிற சபையா, ஒருத்தரை பற்றி கோல் சொல்கிற சபையா, ஒருத்தரை பற்றி அந்த செய்தி நம்மள்கிட்ட கொண்டு வரானா, வேண்டாம் தூக்கி போட்டுரு, அதை ரசிக்கக்கூடாது. சொல்லு மிச்சத்தை தான் விட்டுரு, இன்னும் கொஞ்சம் சொல்லு, அப்படி கேத்து ரசிக்கக்கூடாது, போயிடு ஓடிடு, இந்த ஏரியாவில் நிற்காதன்றணும். அடுத்து நம்மளும் பேசக்கூடாது, ரெண்டு கேட்கவும் கூடாது, நம்ம சொல்லவும் கூடாது. மூணு, சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய மஜ்லிஸில் உட்காந்தா அந்த மஜ்லிஸில் என்ன செய்யணும், முதல்ல இடத்த காலி பண்ணிடணும், எல்லா பாதுகாக்கணும், ஓடி போயிடணும். இந்த பழக்கத்தை நம்ம முதல்ல கொண்டு வரணும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த விஷயத்தில் எப்பேற்பட்ட பாதுகாப்பு நம்ம இருக்கணும், இந்த இதனுடைய தீர்வு என்ன, இந்த கீபத்து நமீமத்துக்கான சில விஷயங்கள் தீர்வு என்ன, இன்னும் இந்த கோல் சம்பந்தமான சில விடயங்களையும், இதற்கு என்ன சில தீர்வுகள் அப்படிங்கிறத இன்ஷால்லா என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். எந்தெந்த விடயங்களெல்லாம் கீபத்து சொல்லலாம் அதை நீங்கள் கவனிக்கணும். புறம் பேசுவதாக இருந்தால் புறமாக கருதப்படாது, அது எந்த விஷயத்தில் புறம் பேசப்படும், இது பேசுனா அது புறமாகாது, மார்க்க அனுமதி தந்திருக்கிறது சில விடயங்களுக்கு, அது என்ன அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறப்புக்குரிய மாதங்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதிரியான தீய குணங்களிலிருந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டு நற்குணங்கள் நம்மிடமிருந்து வருவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள ஆயத்தமாகவும், அல்லாஹ் இந்த ரமலானை அதற்கான ரமலானாக ஆக்கி தருவானாக. நம்முடைய செயல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். ரப்பல் ஆலமீன், இறைவா வஹ்தினி, எனக்கு நீ நல்ல குணத்திற்குண்டான வழியை நீ காட்டு. இறைவா கெட்ட குணத்திலிருந்து என்னை தவிர்த்துக்கொள் என்று நாம் பயானுடைய ஆரம்பத்திலே சொன்னோமா இல்லையா? அந்த வஜ்ஜகத்து வஜ்ஜி எழுதியில் வரக்கூடிய அந்த துவாவை ரசூலுல்லாஹ் முதல் தக்பீர் கட்டின உடனே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக நான் அந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்க வேண்டும். வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாகி லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி சையஹா லா யஸ்ரிஃப் அன்னி சையஹா இல்லா அன்த என்கிற துவாவை அல்லாஹ்வின் தூதர் கேட்டிருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை நாம் அதிகமாக கேட்டுக்கொள்வோம். நம்மை நாம் தவிர்த்துக் கொள்வோம். நம்முடைய செயல்களையும் அழகாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் உங்களை என்னையும் கபூல் செய்வானாக. வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته